செய்திகள் தொடர்கின்றன. ராமேஸ்வரத்தில் இறால் மீன்களுக்கு உரிய விலையை நிர்ணயம் செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து வேலை நிறுத்த போராட்டம் தொடரும் என்று மீனவ சங்கம் அறிவித்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதி விசைப்படகு மீனவர்கள் இறால் மீன்களுக்கு உரிய விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மீனவர்களின் வேலை நிறுத்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டுவர ராமேஸ்வரம் தாலுகா அலுவலகத்தில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இறால் மீன்களுக்கு உரிய விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டும் என்று மீனவர்கள் வலியுறுத்தினர். சர்வதேச சந்தையில் ஏற்பட்ட வீழ்ச்சி காரணமாக இறால் மீனின் விலை வீழ்ச்சியடைந்துள்ளதாக இறால் மீன் கொள்முதல் செய்யும் நிறுவனத்தின் சார்பில் கலந்து கொண்ட மேலாளர்கள் தெரிவித்தனர். இதற்கு மீனவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால் பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. மேலும் இறால் மீன்களுக்கு உரிய விலை கிடைக்கும் போராட்டம் தொடரும் என்று மீனவ சங்கம் அறிவித்துள்ளது. இன்னைக்கு கூட்டத்தில் வந்து எங்களுடைய கோட்டாட்சியர் எங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறதாகவும் அரசு தரப்பில் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சு தரோம், நீங்களே ஏற்றுமதி பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஏன் போகக்கூடாங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அதெல்லாம் கேட்க நல்லாயிருக்கு. உடனடியாக எங்களால் எதுவுமே செய்ய முடியாத நிலைமையில் நாங்கள் இருக்கிறோம். எங்களுடைய மீனை விற்கிறதுக்கு நல்ல மற்ற மாவட்டங்கள் மாநிலங்களில் மீனுக்கு நல்ல விலை கிடைக்கும் போது இங்கே மட்டும் கிடைக்கலைங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. அரசாங்கம் உடனே நடவடிக்கை எடுத்து எங்களுடைய பிடித்து வரக்கூடிய மீன்களுக்கு நல்ல விலை கிடைக்கக்கூடிய வழிவகை செய்யணும். அது மாவட்ட ஆட்சியர் நடத்துற கூட்டத்தில் எங்களுக்கு தெரியும். அது வரைக்கும் நாங்கள் வந்து படகுகள் யாரும் கடலுக்கு செல்றதா முடிவில் இல்லை. அதிமுக அரசின் லஞ்ச வேட்டையை முறியடித்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். அவரை மீண்டும் பணியில் அமர்த்த கோரி ஆதரவு வலுத்து வருகிறது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியராக இருந்த பாலாஜி திடீரென்று மாற்றப்பட்டார். அதிமுகவினரின் தலையிட்டால் மாவட்ட ஆட்சியர் பாலாஜி ஜூன் 30 அதிரடியாக மாற்றப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டுள்ளார். இதற்கு விருதுநகர் மாவட்டம் முழுவதும் எதிர்ப்பு வலுத்துள்ள நிலையில் நேற்று மாவட்ட ஆட்சியர் பாலாஜிக்கு ஆதரவாகவும் அவரை மீண்டும் பணியில் அமர்த்த கோரியும் தமிழக விவசாய சங்கத்தினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். சமீபத்தில் விருதுநகர் மாவட்டத்தில் சத்துணவு பணியாளர்கள் 1006 அதிமுக கட்சியைச் சேர்ந்தவர்கள் கொடுத்த சிபாரிசை மாவட்ட ஆட்சியர் பாலாஜி ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் அதிமுகவினர் லாபம் பார்க்கும் ஒரு வழியை மாவட்ட ஆட்சியை தடுத்துவிட்டதால் ஆவேசமடைந்த ஆளும் கட்சியினர் ஜெயலலிதாவிற்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் பாலாஜி அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளார். மேலும் அவருக்கு எந்த மாற்றுப் பதவியும் வழங்காமல் காத்திருப்போர் பட்டியலில் வைத்துள்ளனர். அதை கண்டித்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் உடனடியாக மறுபரிசீலனை செய்து விருதுநகர் மாவட்டத்துக்கு மீண்டும் மாவட்ட ஆட்சித்தலைவர் பாலாஜியை நியமனம் செய்வதற்கு தமிழக முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அனைத்து விவசாயிகள் சங்கத்தின் சார்பாக. காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழாவை முன்னிட்டு திருக்கல்யாண வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. காரைக்கால் அம்மையாரின் சிறப்பை போற்றும் வகையில் ஆண்டுதோறும் காரைக்கால் அம்மையார் கோவிலில் மாங்கனி திருவிழா நடத்துவது வழக்கம். அதேபோல் இந்த ஆண்டு மாங்கனி திருவிழா நேற்று முன்தினம் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான அம்மையார் திருக்கல்யாண வைபவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான பக்தர்கள் கண்டுகளித்தனர். இதற்கிடையே பக்தர்கள் வீதிகளில் மாங்கனிகளை இறைத்து இறைவனை வழிபடும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. இதனை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அரசு தனியார் பள்ளி கல்லூரிகள் மற்றும் அரசு அலுவலகங்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் இன்று உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் அம்மையார் கோவில் திருவிழா வந்து வருஷம் நடக்குது. சிவனே வந்து அம்மையேன்னு அழைச்ச அந்த பெரும் பாக்கியம் பெற்ற அம்மையாரு இந்த காரைக்கால் அம்மையார் புனிதவதி அம்மையாரு. சிவனே வந்து இங்க வந்து சாப்பிட்டாங்க, அது இந்த ஊருக்கு கிடைச்ச பெரும் பாக்கியம். இதேபோல் தஞ்சை பெரிய கோவிலில் பெருவுடையார் பெரிய நாயக அம்மனின் திருக்கல்யாணம் வேத மந்திரங்கள் முழங்க கோலாகலமாக நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர். காஞ்சிபுரத்தில் உள்ள புகழ்பெற்ற வைணவ திருத்தலமாகிய தேவராஜ பெருமாள் ஆலயத்தில் வரும் 5 நடைபெறவுள்ள மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. புதுச்சேரி அருகே பிளாஸ்டிக் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் 1 ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து நாசமானது. புதுச்சேரி சேதரப்பட்டு அருகே உள்ள தமிழக பகுதியான வானூர் ஒன்றியத்தைச் சேர்ந்த தொத்திப்பட்டு கிராமத்தில் தனியார் பிளாஸ்டிக் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலையில் நேற்று எதிர்பாராத விதமாக தீ விபத்து ஏற்பட்டு தீ மளமளவென பரவியது.
இதையடுத்து புதுச்சேரி மற்றும் விழுப்புரத்தில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு பல மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ அணைக்கப்பட்டது. இந்த தீ விபத்தில் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான இயந்திரங்கள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சென்னை கிரீம்ஸ் ரோடு அருகே உள்ள கில் நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 300 குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலானது. இதில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சாம்பலானது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வரைந்த தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். தீ விபத்திற்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் சென்னை கொருக்குப்பேட்டை பகுதியில் உள்ள பாரதி நகரில் ஏற்பட்ட தீ விபத்தில் 40 குடிசை வீடுகள் எரிந்து சாம்பலானது. இதையடுத்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்த தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் 2 பேர் படுகாயம் அடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். தீ பத்ததுனால அவர் வர முடியாது, கூவாத்துல கீழே விழுந்து தப்பிச்சு வந்திருக்காரு. அப்படி இருந்தும் அவருக்கு நெத்தியில காலில ரொம்ப இதுவா இருக்கு, பார்க்கவே மனசுக்கு ரொம்ப கஷ்டமாவும் இருக்கு. சென்னையின் குடிநீர் தேவையை பெருமளவு பூர்த்தி செய்யும் புழல் ஏரியின் கரைகளில் உரிய பராமரிப்பை மேற்கொள்ளாததால் பருவமழையின் போது ஏரிக்கரை உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. புழல் ஏரியின் சாலையில் ஆங்காங்கே விரிசல் ஏற்பட்டுள்ளதுடன் இருபுறங்களிலும் முட்செடிகள் அடர்ந்து பராமரிப்பு இன்றி காணப்படுகின்றன. இந்த முட்செடிகள் மற்றும் புதர்களால் ஏரிக்கரை சேதமடைந்து உறுதித்தன்மையை இழந்து காணப்படுகிறது. மேலும் சில இடங்களில் தார் சாலையின் தடுப்பு சுவர் உடைந்தும் காணப்படுகிறது. ஏரியின் பராமரிப்பிற்காக ஒதுக்கப்படும் நிதியை பொதுப்பணித்துறை முறையாக பயன்படுத்தாமல் வீணடிப்பதாக இந்த பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். பருவமழை விரைவில் துவங்க உள்ள நிலையில் அணை முழு கொள்ளளவை அடையும் போது ஏரியில் உருவாகும் அலைகளினால் கரை மேலும் வலுவிழந்து உடையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஆண்டிப்பட்டி பகுதிகளில் மாம்பழ விளைச்சல் அதிகமாக இருந்தாலும் வியாபாரிகள் சிலர் ரசாயன கல் வைத்து பழுக்க வைப்பதால் உடலுக்கு தீங்கு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி ஒன்றிய பகுதிகளான வண்டியூர், பாலக்கோம்பை, வருச நாடுமலை பகுதிகளில் விளையும் மாம்பழங்களுக்கு தனி வரவேற்பு உள்ளது. இந்த ஆண்டு மாம்பழ விளைச்சல் அமோகமாக இருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். ஆனால் வியாபாரிகளில் சிலர் மாம்பழங்களுக்கு நல்ல விலை இருக்கும் போதே விற்பனை செய்ய வேண்டும் என்பதற்காக மாம்பழங்களை ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கின்றனர். இவ்வாறு செய்வதால் மாம்பழத்தை சாப்பிடுபவர்கள் வயிற்றுவலி, தோல்வியாதி, சிறுநீரக பாதிப்பு உள்ளிட்ட பல்வேறு உடல் உபாதைகளுக்கு ஆளாகின்றனர். சுற்று வட்டாரத்தில் ஆண்டிப்பட்டி தாலுகால இருந்து ஆண்டிப்பட்டி தாலுகா ஃபுல்லாகவே மாம்பழ விளைச்சல் நிறையா இருக்குது, அதிகமாக இருக்குது, நல்ல தரமான பழங்களாக இருக்குது. அதை வந்து முறையற்ற செயலாக வந்து கல்லை வச்சு பழுக்க வைக்கிறாங்க. அதுக்கு ஆவண நடவடிக்கை எடுத்து நல்ல ஒரு இது செஞ்சீங்கன்னா நல்லாயிருக்கும். மக்களோட உடல் நல்லாயிருக்கும். உடலில் இது இந்த பழம் சாப்பிட்றதுனால முதல்ல உடம்புல வந்து உஷ்ணம் வந்துடுது, வயிற்றுப்போக்கு வருது, பல்வேறு உடல் கல்வெளி கண்வெளி தலைவலி எல்லாம் வருது. இந்த காலகாலத்தில் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் கேட்டுக்கொள்கிறோம். மாம்பழங்கள் அளவுக்கு அதிகமான மஞ்சள் நிறத்துடன் கண்ணை கவரும் வகையில் இருந்தால் அவை ரசாயன கல் மூலம் பழுக்க வைக்கப்பட்டிருக்கக்கூடும். கோவை வேளாண் பல்கலைக்கழகத்தில் வேளாண் படிப்பில் சேருவதற்கான கலந்தாய்வு நேற்று துவங்கியது. கோவையில் உள்ள தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் 11 இணைப்பு கல்லூரிகள் மற்றும் 6 சார்பு கல்லூரிகள் உள்ளன. இந்த கல்லூரிகளில் அறிவியல் தொழில்நுட்பம் உட்பட 13 இளநிலை படிப்புகளில் 1195 இடங்களுக்கான கலந்தாய்வு நேற்று துவங்கியது. இந்த கலந்தாய்விற்கு 2000 மேற்பட்ட மாணவ மாணவிகள் விண்ணப்பித்துள்ளனர். முதல் கட்டமாக 199.25 கட் ஆஃப் மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களுக்கு கலந்தாய்வு நடைபெற்றது. முதல்கட்ட கலந்தாய்வு 10 தேதியுடன் நிறைவடைகிறது. இதனையடுத்து 10 தேதி மாற்றுத்திறனாளிகளுக்கு 16 தேதி முதல் 18 தேதி வரை 2 கட்ட கலந்தாய்வும் நடைபெறுகிறது. மத்திய அரசு பணிகள் மற்றும் ஆட்சிப் பணிகளில் சேருவதற்கு இந்த படிப்பு உதவும் என்பதால் எளிதாக வாய்ப்புகளை பெற்றுத்தருவதால் இந்த படிப்புகளில் சேர மாணவர்கள் அதிக ஆர்வம் காட்டுகின்றனர். மன வளர்ச்சி குன்றிய தனது மகளை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஈரோடு மாவட்ட ஆட்சியரிடம் பெண் ஒருவர் மனு கொடுத்துள்ளார். ஈரோடு மாவட்டம் சூரம்பட்டியைச் சேர்ந்த அழகர்சாமி ஜெயா தம்பதிக்கு 2 பெண் குழந்தைகள் உள்ளன. அவர்களில் 14 வயதுடைய மதுமிதா என்ற பெண் மனவளர்ச்சி பாதிப்பால் அவதிப்பட்டு வருகிறார். தச்சு வேலை செய்து வரும் அழகர்சாமியால் மதுமிதாவுக்கு போதிய மருத்துவ வசதியோ பராமரிப்போ செய்ய இயலவில்லை. இந்நிலையில் தனது மகள் மதுமிதாவுடன் வந்த ஜெயா ஈரோடு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நேற்று நடந்த குறை தீர்ப்பு நாள் கூட்டத்தில் மனு ஒன்றை அளித்தார்.
சொந்த வீடு கூட இல்லாத தங்களுக்கு மன வளர்ச்சி குன்றிய மதுமிதாவை காரணம் காட்டி வாடகைக்கு கூட சிலர் வீடு தர மறுக்கின்றனர். மேலும் ஈரோட்டில் உள்ள குழந்தைகள் காப்பகங்களும் மதுமிதாவை சேர்க்க மறுக்கின்றன. போதிய வருவாய் இல்லாமல் வறுமையில் வாடும் தங்களின் குழந்தையை மனநல காப்பகத்தில் வைத்து பராமரிக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லையெனில் மதுமிதாவை கருணை கொலை செய்ய அனுமதிக்க வேண்டும் என்று ஜெயா அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். பாப்பா நடக்காது பேசாது தெரியாது, படுத்து படுக்கே தான் இருப்பான். நாங்கள் குளிக்காரவங்க தான், குழி வேலை தான் பார்க்குறோம். மதுரையில் இருந்தோம், இங்கே வந்து 7 வருஷம் ஆகுது. ரொம்ப சிரமப்படுறோம் வச்சுக்கிட்டு. பாப்பா அழுதுகிட்டே இருப்பான், எதுக்குன்னு தெரியாது, அழுவா புரியாமல் அழுவா. எங்களால் வச்சு வளர்க்க முடியல, கருணை கொலை பண்ணலாம், இங்கே வந்து கேட்கலான்னு மனு கொடுத்துருக்கோம். ஊத்தங்கரை காப்பக காட்டில் புள்ளிமானை வேட்டையாடிய கும்பலை சேர்ந்த ஒருவரை வனத்துறையினர் கைது செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை வனச்சரக காப்பு காட்டில் மான்கள் வேட்டையாடப்படுவதாக வனத்துறைக்கு தகவல் கிடைத்தது. கிருஷ்ணகிரி வனச்சரகர் பாபு தலைமையிலான குழுவினர் சம்பவ இடத்தை நேரில் ஆய்வு செய்தனர். மிட்டப்பள்ளி என்னும் இடத்தில் புள்ளிமானை வேட்டையாடிய ஒரு கும்பல் அதை பங்கு போட்டுக் கொண்டிருந்தது. அவர்களை பிடிக்க வனத்துறையினர் முயன்றபோது அந்த கும்பல் தப்பியோடியது. அதில் தேவேந்திரன் என்பவரை வனத்துறையினர் விரட்டி பிடித்தனர். மற்ற 4 பேர் தப்பியோடிவிட்டனர். சிங்காரப்பேட்டை வட்டாரத்தில் மான் வேட்டையாடப்படுவதாக தகவல் கிடைக்கப்பட்டது. இந்த மான் வேட்டையை கண்காணிப்பதற்காக வனப்பணியாளர் சென்று பார்த்த பொழுது தேவேந்திரன் என்பவர் ஒரு ஆண் மானை ஒன்னக்கரை காப்பு காட்டிலிருந்து ஒரு ஆண் மானை கன்னி வலை வைத்து பிடித்து அதனை கொன்று அதனை தோலை உரித்து கரியாக்கி பங்கு போடும்போது வனப்பணியாளர் வந்து கையங்கலமாக பிடித்தனர். பிடிபட்டவரிடமிருந்து மான் இறைச்சி, தோல், மான் தலை ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. தப்பியோடியவர்களை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். இதுவரை எத்தனை மான்கள் வேட்டையாடப்பட்டுள்ளது என்பது குறித்து விசாரணை நடத்தி வருவதாக வனச்சரகர் பாபு தெரிவித்தார். லண்டனில் நடைபெறும் விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி முதல் நிலை ஆட்டக்காரர் மரிய சரபோவா அதிர்ச்சி தோல்வி. விவரம் இடைவேளைக்கு பிறகு.